ஹாய் எவ்ரிவான். இலங்கையில் 2 கூட்டு பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளது. 17 மாணவர்கள் இணைந்து ஒரு மாணவியை 1 வருடமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். அதே போன்று 5 இணைந்து 13 வயதுகளையுடைய ஒரு சிறுமியை 2 வருடங்களாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். இந்த மாணவியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியரால் மிரட்டப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த மாணவியை 17 மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்ததுடன் வீடியோ பதிவுகளையும் எடுத்து மிரட்டியுள்ளனர். இந்த மாணவிக்கு மதுவை வழங்கியே தொடர்ச்சியாக இந்த கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. இந்த மாணவிக்கு நடந்த கொடூரங்களை தனது வீட்டில் உள்ள அறையிலே சித்திரங்களாகவும் எழுத்துக்களாகவும் தனது கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையிலே அண்மை காலங்களில் அதிக அளவிலே குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றது. அதில் மிக முக்கியமாக பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. அதில் மிக பெரும் கொடூர செயலாக 17 மாணவர்களால் ஒரு மாணவி தொடர்ச்சியாக 1 வருடமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை பிரதேசத்திலே தனமல்வில பிரதேசத்திலே இந்த கொடூர சம்பவம் பதிவாகியுள்ளது. பிரபலமான பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவர்களே, அதே பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரை, 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரையே இவ்வாறு கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் 1 வருடங்களாக இந்த துஷ்பிரயோகத்தை செய்து வந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 7 முறைகள் இந்த மாணவி இவர்களால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட மாணவியை ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையிலும் வைத்தியரால் மிரட்டப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அதே போன்று இந்த சம்பவங்கள் தொடர்பாக பாடசாலைக்கும் தகவல் தெரிந்த நிலையிலும் அதிபரும் அந்த பாடசாலையின் ஒழுக்காற்று குழுவும் இந்த சம்பவத்தை மறைத்துள்ளனர். தமது பாடசாலைக்கு அபகீர்த்தி களங்கம் ஏற்படுவதை மறைப்பதற்காகவே இந்த சம்பவத்தையும் மறைத்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரு ஆசிரியையின் மகளாகவே காணப்படுகின்றார். அதே போன்று இந்த 17 மாணவர்களில் ஒரு மாணவர் தனமல்வில பிரதேசத்தின் ஆசிரிய ஆலோசகர் ஒருவரின் மகனாகவும் காணப்படுகின்றார். இந்த நிலையிலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட 17 மாணவர்களில் ஒரு மாணவனை குறிப்பிட்ட மாணவி காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் காதலனும் பெயரிலே குறிப்பிட்ட மாணவி ஏமாற்றப்பட்டு நண்பரின் வீட்டிற்கு அழைக்கப்பட்டு முதல் முதலாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அந்த வீட்டிலே இருந்த இன்னும் சில மாணவர்கள் அந்த மாணவிக்கு மதுவை வழங்கி கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். அதனை வீடியோ பதிவுகளாகவும் எடுத்துள்ளனர். அதன் பின்னர் இந்த வீடியோ பதிவுகளை வைத்தே குறிப்பிட்ட மாணவியை மிரட்டி தொடர்ச்சியாக இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை குறிப்பிட்ட மாணவர்கள் செய்து வந்துள்ளனர். இதன் அடிப்படையிலே தற்பொழுது இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவர்களில் 3 மாணவர்களும் அதே போன்று அந்த மாணவர்களுக்கு உதவி செய்த ஒரு பெண்ணும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று ஏனைய 14 மாணவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே இணைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையை உலுக்கிய கொடூரமான சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனிடையே இன்றும் இதே போன்ற ஒரு சம்பவம் தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 வருடங்களாக 13 வயதுகளையுடைய பாடசாலை மாணவி ஒருவரை 5 பேர் இணைந்து கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்துள்ளனர். இவ்வாறு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவர்களில் பஸ் நடத்துனர் ஒருவர் உள்ளடங்கலாக 5 இணைந்து இந்த கொடூர செயலை செய்துள்ளனர். அவர்களிலும் ஒருவர் 60 வயதுகளை கடந்த ஒருவராகவும் காணப்படுகின்றார். இந்த நிலையிலே இந்த கொடூர சம்பவமும் பதிவாகியுள்ளது. இவ்வாறு 2 சம்பவங்களாலும் 2 பாடசாலை மாணவிகளே பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறு பாடசாலை மாணவிகளை நோக்கி பாலியல் துஷ்பிரயோகங்களும் அத்துமீறல்களும் இலங்கையில் அதிகரித்து வருகின்றது. ஒரு சில சம்பவங்கள் மாத்திரமே வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்று இந்த 2 சம்பவங்களில் 1 சம்பவம் 2 வருடங்களுக்கு பின்னரே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று 1 சம்பவம் 1 வருடத்திற்கு பின்னரே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் ஆங்காங்கே நடைபெறுகின்றது. மறைமுகமான நிலையிலே இவ்வாறான பல கொடூர சம்பவங்கள் நடைபெறுகின்றது. என்றாலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் 1 சில சம்பவங்கள் மாத்திரமே
பதிவாகின்றது. எனவே உங்கள் பிரதேசத்திலும் உங்களை அண்டியும் இவ்வாறு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் உடனடியாக செயற்பட்டு அந்த மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது அனைவரின் கடமையாகும். நாளை உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இவ்வாறான நிலை ஏற்படலாம். எனவே இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள், இவ்வாறான சம்பவங்களுக்கு துணை நிற்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் ஊடாக எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்கள் நடைபெறாத வண்ணம் அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.